பெயர் பிரேமலதா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் நான் எம்ஏ யோகா படிச்சிருக்கேன் இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில் பெண்களுக்கான வழிகள் என்னென்ன மாதிரியெல்லாம் வழிகள் வருது அதுக்கான நிவாரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எளிய முறை உடற்பயிற்சினாலும் ஆசனத்தினாலையும் சொல்ல போகிறேன் ரொம்ப எளிய முறையாக தான் இருக்கும் கடுமையான ஆசனங்கள் இருக்காது வழிகள் அதாவது மாத்திரைகள் இல்லாத எப்படி வந்து நம்மளுடைய உடலை சரி பண்ணுறது அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் சொல்கிறோம் அதில் வந்து பெண்களுக்கு இயல்பாக வரக்கூடிய வழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலி தலைவலி இப்படி இதுதான் வந்து அடிக்கடி வரக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து முதலாவதாக இன்றைக்கு இடுப்பு வலிக்கான பயிற்சிகளை பண்ண போகிறோம் நம்ம அதில் வந்து முதல் பயிற்சியாக ஹிப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம் சொல்கிற பயிற்சி பண்ணுறோம் அடுத்ததாக இடுப்பை வந்து நல்ல ஹிப் ரைசிங் அப்படின்னு பயிற்சிகளை நம்ம பண்ணுறோம் இரண்டு பயிற்சிகளை வந்து இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறோம் முதல் பயிற்சியாக ஹிப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய கவனமெல்லாம் இடுப்பு பகுதியிலேயே இருக்கணும் கால்கள் ரெண்டும் நல்லா ஒரு காலடி கேப்பில் இருக்கணும் இடுப்பு பகுதியிலேயே இருக்கிற உறுப்புகள்லேயே கவனம் வைக்கணும் கண்களை மூடிக்கலாம் மூடி பண்ணும் பொழுது இன்னும் பலன் நல்லா கிடைக்கும் ஐந்து முறை கிளாக் வைஸ் ஐந்து முறை ஆன்டி கிளாக் வைஸ் ரொம்ப மெதுவாக இருக்கணும் சுழற்சிகள் அடுத்த பயிற்சியாக ஹிப் ரைசிங் அப்படின்னு ஒரு பயிற்சி பயிற்சியில் வந்து நம்மளுடைய இந்த கெண்டக்கால் பகுதியும் நம்மளுடைய கையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அதாவது இந்த கையும் இந்த காலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இருக்கிற மாதிரி கழிச்சு இப்படி கால்களை நல்லா அப்படி பிடிச்சிக்கணும் நம்மளுடைய காலும் கையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இந்த கேப் வந்து ஒரு அரை அடி இருக்கணும் இப்படி கைகளை நல்லா பிடிச்சிக்கணும் பாதத்தை நல்லா நிலத்தில் ஊன்ற மாதிரி வச்சுக்கணும் மேலே போகணும் கீழே வரணும் மேலே போகும்போது மூச்சை நன்றாக இழுக்கணும் கீழே வரும்போது மூச்சை வாய் வழியாக விட்டுட்டே கீழே வரணும் இந்த மாதிரி ஒரு ஐந்து முறை செய்யணும் ஐந்தாவது முறை செய்யும் பொழுது இடுப்பு பகுதி மேலே கொஞ்சம் நேரம் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டார்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கால்கள் ரெண்டும் நேரம் நீட்டி வச்சுட்டு